கோபம் வருவது இயல்பு. அந்த நிலை வரும்போது எவ்வாறு அமைதி கொள்வது? நாம் அமைதியாக இருக்க முயற்சித்தாலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை தூண்டுகிறார்களே. கோபம்னா என்ன? இந்த கோபம் வரும்போது நம்ம எப்படி அமைதியாக இருக்கிறது? இப்போ உதாரணமாக நாம் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம். வெளிநாட்டிலிருந்து ஒரு கண்ணாடி ஜாடி, அழகான ஒரு கண்ணாடி ஜாடி, பின்ன காஸ்ட்லி, அதை வாங்கிட்டு வரோம். அதை நம்ம வீட்டு டீ பாய் இருக்கு, டீ பாய் வச்சிடறோம், பார்த்தா அழகாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் நம்முடைய பையன் குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை, அது கீழே இழுத்து போட்டு உடைச்சிருக்கு. பார்த்தோன்னா நமக்கு கோபம் உடனே. நாம என்ன பண்ணோம்? நம்ம குழந்தை ஒரு அடி அடிச்சு கோபத்தில். இப்ப நமக்கு கோபம் வருது, அந்த கோபத்தில் அந்த குழந்தை அடிச்சு. இப்போ இதே இது இதே சம்பவம் நம்ம வீட்டுக்கு நம்முடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் வராருன்னு சொல்லுவோம். அவங்க அவங்களுடைய குழந்தையோடு வராங்க, அது இதே மாதிரி 4 வயசு. அந்த குழந்தை இதே மாதிரி இந்த ஜாடிய கிளைடு போட்டு உடைச்சிருக்கும். அதை பார்த்த உடனே நம்மளே அம்மையோட கோபம் வந்துடும். நாம் அந்த குழந்தைய அடிப்போமா? நம்ம குழந்தைய அடிச்சிட்டோம், நம்ம உறவினர் குழந்தைய இப்படி அடிப்போமா? கோபம் வந்துட்டு, கோபம் நம்மளை கேட்கல, அது கோபத்தில் வந்துட்டு அந்த குழந்தைய நம்ம அடிப்போம். இவன் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னால், கோபம் நம்மளை அறியாமலே வருது, வந்த கோபம் அதுவாகவே போயிடும். நாம் அதுக்கப்புறம் என்னன்னா, அடுத்தப்ப செயல்படுறோம். செயல்படுறதுங்கும் போது அந்த சூழ்நிலை பார்த்து நம்ம செயல்படுறோம். அது நம்ம குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த கோபத்தை நம்ம கையில் எடுத்து சரி செயல்படுத்த வேண்டியதாங்கிற ஒரு முடிவுக்கு எடுத்து அந்த கோபத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தி அடிக்கிறோம். அடுத்த குழந்தை நம்ம உறவினர்கிட்ட குழந்தைங்க பொழுது சரி அதை கண்ட்ரோல் பண்ணுற பொழுது அவங்க பின்னோர்கள் சேர்ந்து நம்ம கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சி அந்த கோபத்தை நம்ம அப்ரூவ் பண்ணுறது கையில் எடுக்கிறது. நீங்கள் கையில் எடுக்கலைன்னு உடனே அந்த கோபம் விட்டு போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த குழந்தைய தட்டி கொடுத்து பரவாயில்லப்பா, உடஞ்சா பரவாயில்ல, என்னென்னு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு வந்தோம். இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், முதல் சந்தர்ப்பத்தில் நாம் குழந்தைக்கு இது பண்ணும்போது கோபம் வந்தது, வந்த கோபத்தை நம்ம கையில் எடுத்து நம்ம அதை பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம குழந்தைய கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கிறனால எடுத்து பயன்படுத்தணும். ரெண்டாவது குழந்தைக்கு நம்ம கையில் எடுக்கலை, எடுக்கலைன்னா அதுவாகவே போயிட்டுது. இப்போ இதே மாதிரி இன்னொரு சம்பவம், நாம் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கணும், நமக்கு ஒரு மேலதிகாரி இருக்காது, அப்புறம் நம்ம மேலே ஒரு அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டு சாட்டுறாரு. உண்மையில் அந்த நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருந்தால் பரவாயில்ல, நம்ம பண்ணாத தப்பு பண்ண மாதிரி நினச்சி குற்றச்சாட்டுறாரு. உடனே அவர் மேலே நம்ம ஒரு கோபம். இப்போ நமக்கு அந்த கோபத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், அந்த கோபத்தை கையில் எடுக்கிறோம். இவர் எப்படி நம்ம மேலே இப்படி குற்றஞ்சாட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கோபத்தை கையில் எடுக்கிறோம். எடுத்த கோபத்தை அவர் மேலே காட்டுறதுக்கு அவருக்கு விருப்பப்படலை. காட்டினா இது கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும், ஏன்னா அவர் மேலதிகாரி, அவரை நம்ம திட்ட முடியாது. அப்போ கோபத்தை கையில் எடுக்கிறோம், ஆனால் காட்ட முடியாமல் இருக்கிறனால அப்போ தான் நம்ம அடக்க வேண்டிய நிலை போகுது. அப்போ கையில் எடுக்கிறதும் கையில் எடுக்காததும் நம்மளை சேரும். நீங்கள் கையில் எடுக்கலைன்னா அது பாட்டுக்கு போயிடும். இப்போ ரெண்டாவது சம்பவம், அந்த மூணாவது உதாரணத்தில் கையில் எடுத்துட்டோம். கையில் எடுத்ததுக்கு பிறகு அதை அடக்க வேண்டிய கையில் எடுக்கிறது எடுக்காததுங்கிறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாமல் விட்டுடலாம். நீங்கள் எடுக்காமலே இருந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம அடக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த கோபத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே அதுவாக்கில் போயிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஒரு சம்பவத்தை சொன்னார். அவருக்கு ஒருத்தர் செக் கொடுத்துருக்கிறார், ஒரு 10,000 ரூபாய்க்கு செக் கொடுக்காருன்னு சொல்லுங்க. 10,000 ரூபாய்க்கு ஒருத்தர் செக் கொடுத்துருக்கிறார். இவர் செக்கை கலெக்ஷன் போடுறது, கலெக்ஷனில் செக்கு பவுன்ஸ் ஆகிடும், டிஸானர் ஆகிடும். அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு டென்ஷன் வருது, கோபம் வருது.
இப்போ நான் அவர் என்ன பண்ணணும்? கோபத்தில் வந்து அந்த செக் கொடுத்தவரை திட்டினாருன்னு வச்சுக்கிடுங்க, அவர் வந்து பணத்தை கொடுக்காம ஓடிடுவார். அப்போ அவரை வந்து பணத்தை வாங்குறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணும். இப்போ வந்து ரெண்டு சம்பவமாக இருக்கும், ரெண்டு சிச்சுவேஷனாக இருக்கும். முதல் சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லி சொன்னால், செக்கு கொடுத்தாரு, செக்கு பவுன்ஸ் ஆகிட்டது, கோபம் வந்துடுது. அப்போ செக்கு பவுன்ஸ் ஆன உடனே நம்மளை அறியாமலே கோபம் வருது, நமக்கு கோபம் படனே படலை, நம்மளை அறியாமலே நமக்குள்ள கோபம் வந்துடுது. இது முதல் சிச்சுவேஷனுக்கு வருது. ஒவ்வொரு சிச்சுவேஷனுமே ஏதாவது ரியாக்ஷன் நமக்கு வரும். இது முதல் சிச்சுவேஷனுக்கு வந்த ரியாக்ஷன். ஆனால் அதே ரியாக்ஷனை எடுத்து நம்ம செகண்ட் சிச்சுவேஷனுக்கு பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தேவையான ரியாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். முதல் சிச்சுவேஷனோட நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. சூழ்நிலையை எந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தேவையான உணர்ச்சி நமக்கு வரும். மற்றபடி வந்த உணர்ச்சி நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன். 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்பது என் கனவு. சில நேரங்களில் என்னால் முடியும் என நினைக்கிறேன், சில நேரம் நம்மால் முடியாது என பதட்டப்படுகிறேன். கணிதம் நல்ல மதிப்பெண் பெற உழைக்கிறேன், ஆனால் தேர்வு நேரத்தில் பயந்து விடுகிறேன். இதனால் பள்ளியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் தவற விடுகிறேன். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், ஒரு சூழ்நிலையில் நமக்கு பயம் வருது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயம் வருது. இந்த பயம் எதுக்காக வருதுன்னு சொல்லி சொன்னால், நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணுங்கிறத நோக்கத்தில் தான் நாம் வந்து அந்த பயம் வந்து நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்குறதுக்காக தான் பயமே வருது. இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு இருட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு தெரு, ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் நிறைய மரங்களும் இதுகளுமா இருக்குது, இருட்டாக இருக்குது. அந்த இருட்டான வகையில் மரங்கள் புதர்கள் நடந்த பகுதி வழியாக நம்ம நடந்து போகிறோம். அப்போ நமக்கு என்ன பயம் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், இப்படி இருட்டாக இருக்க வெளிச்சம் இல்லையே, பாம்பு எதுவும் வந்துருமோன்னு சொல்லி ஒரு பயம் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னு சொல்லி சொன்னால், ஒரு டார்ச் எடுத்துக்கிடுறோம், கொஞ்சம் நிதானமாக நடந்து போகிறோம். இந்த பயமே வரலைங்கன்னா நம்ம டார்ச் எடுக்க மாட்டேன், நிதானமெல்லாம் நடந்து போக மாட்டோம். பயம் வந்து உதவிக்கு தான் வருது. அப்போ கொஞ்சம் நிதானமாக நடந்துகிட்டுருக்கா உதவிக்காக பயம். சப்போஸ் நம்ம டார்ச் அடிச்சுட்டு போகிறோம், நிதானமாக நடந்து போகிறோம், அதையும் மீறி பயம் வந்து பாம்பு வந்துருமோ பாம்பு வந்துருமோன்னு சொல்லி வந்துன்னு சொன்னால் நம்ம அதை கண்டுவிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது நம்ம தேவையான அளவுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டோம். தேவையை மீறி அது வந்துன்னு சொன்னால் நம்ம அதை கண்டுவிட வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்தால் வந்துட்டு கொண்டு விட்டுற வேண்டியது. அது வந்து வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு பயம் வந்து பலம் தரும்.
வந்தால் வந்துட்டு போட்டு நீங்கள் சுதந்திரமாக விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் அதுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த உணர்ச்சியும் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி எதையாவது கண்ட்ரோல் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சோம். இப்போ உதாரணமாக நாம் வந்து இங்கே உட்கார்ந்துருக்குறோம், இப்போ நமக்கு அவசரமாக போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு வச்சுக்கணும், ஒரு ஒரு மணி நேரம் கூட இருக்கலான்னுட்டு நம்ம மனசில் இருக்குதுன்னு வச்சுக்கணும். நம்ம எந்த அவசரமே இல்லாமல் எந்த பதட்டமும் இல்லாமல் நிதானமாக உட்காந்துருப்போம். இப்போ யாராவது வந்து வெளிப்பக்கமாக கதவு பூட்டிடுறாங்கன்னு வச்சுடுங்க, நம்ம இந்த ரூமில் வச்சு வெளிப்பக்கமாக கதவு பூட்டிட்டாங்கன்னு சொன்னால் உடனடியாக நமக்கு என்ன தோணுச்சுன்னா அது கதவை திறந்துட்டு வெளியே வரணுங்கிறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து நம்மளை யாராவது கண்ட்ரோல் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது தான் நம்ம இதெல்லாம் பலமாயிது. இப்போ இதே மாதிரி நம்ம எந்த உணர்ச்சியுமே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதுக்கு உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கணும்னு நினச்சிங்கனால இந்த உணர்ச்சி பலம் பெற பலம் பெற ஆரம்பிச்சோம். இது வந்தால் வந்துட்டு போட்டு நீங்கள் சுதந்திரமாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த உணர்ச்சி தானாக போயிடும், இருந்தால் எதிர்த்து போட்டு விட்டால் போயிடும். இப்போ இது இதெல்லாமே என்னன்னு தெரியும். இதே மாதிரி தான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவனுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவன் ஆன்சர் பண்ணியிருக்கிறான், ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது என்னென்னு தெரிஞ்சுன்னா அந்த கொஸ்டின் வந்து அவனுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியல, அது கொஞ்சம் தெரியாத கொஸ்டினாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணலைங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு மனசிலே இருந்ததுனால அப்புறம் அதுக்கு பிறகு உள்ள கொஸ்டின் எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் கூட இந்த தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் சரியாக பண்ணலையே பண்ணலையேங்கிற எண்ணம் இருந்துட்டு இருந்ததுனால மீதி உள்ள கொஸ்டினையும் சரியாக ஆன்சர் பண்ண முடியாமல் போச்சு. அவனுடைய ஃபாதர்கிட்ட கேட்டிருக்கேன், தகப்பனார்கிட்ட, அது அப்பா இப்படி ஒரு ஆய்வு வச்சது எனக்கு, அதனால் அந்த முதல் கொஸ்டினை சரியாக பண்ணலைங்கிறனால மற்ற கொஸ்டினை எனக்கு வந்து சரியாக பண்ண முடியாமல் போச்சது, எனக்கு மனசில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். அப்போ தகப்பனார் சொல்லியிருக்காரு, அவர் நம்ம இந்த கருத்துக்களில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர் சொல்லியிருக்காருங்க, நீ தாட்டு வரத்தான் செய்வா, நீ அதை அது போக்கில் விட்டுற வேண்டியதானு சொல்லி தாட் திங்கிங்னு சொல்லி நம்மளுடைய ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது, அது இந்த கவலையில் நினைத்திருக்கும் தீர்வுன்ற புக்கில் அந்த ஆர்டிக்கல் இடம் தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னங்கிறது. இந்த தாட்டுங்கிறது நம்மளை அறியாமல்லாம் தாட்டு, நாமளாக திங்க் பண்ணுறது திங்கிங். இப்போ உதாரணமாக என்ன தெரிஞ்சுன்னா நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி இதாகிட்டது, இப்போ கொஸ்டின் வந்து தப்பாக அழிட்டோம் சொல்லும் பொழுது தப்பாக அழிட்டோமேங்கிற எண்ணம் வந்துன்னு சொன்னால் தானாக தாட்டு, அப்படி வந்த தாட்டு மேலே நாம் ஏறி உட்காந்து ஆமாம் அப்படி எழுதினது சரியில்லை சொல்லி நாமளாக அதை வந்து இது பண்ணும் பொழுது அப்போ கான்சியஸாக நம்ம அதை வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ தாட்டை வந்து நம்ம கான்சியஸாக நாமளாக திங்க் பண்ணும்போது திங்கிங் மாதிரி நம்மளை அறியாமல் வரும்பொழுது அது தாட்டாக இருக்கு. அப்போ இந்த தாட்டாக இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை, தானாகவே சால்வ் ஆகிடும். திங்கிங்கில் தான் பிரச்சனை, நீ எந்த திங்கிங் மேலே நீ ஈடுபடாத அந்த தாட்டாக தாட்டாகவே வச்சுக்க அதுவாகவே போயிடும் இந்த மாதிரி அதை புரிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு டோட்டலாக எல்லாமே ரிலீஃப் ஆகிட்டோம். இது மட்டும் இல்லாமல் என்னென்னு சொல்லிச்சோம்னா அந்த ஒரு கான்செப்ட் ஒன்று கிடைச்சதுக்கு பிறகு என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ போயிருக்கோம், அந்த இன்டர்வியூவில் வந்து ரெண்டு கட்டமாக வச்சு நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து முதல் இன்டர்வியூவில் அவன் செலக்ட் ஆகிட்டான், நிறையா பேர் செலக்ட் பண்ணால் இப்போ வந்து அவர் கொஞ்சம் ரேரான இன்டர்வியூ, ஃபஸ்ட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி செகண்ட் இன்டர்வியூவில் பள்ளிபடி போகும்பொழுது செகண்ட் இன்டர்வியூவில் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்போ அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே அவங்க கூட சேர்ந்த நண்பர்கள் அவங்களும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ரெண்டாவது இன்டர்வியூ, ஃபஸ்ட் இன்டர்வியூ செலக்ட் பண்ணுறது கஷ்டம், செகண்ட் இன்டர்வியூ எடுத்துருவாங்க அது அதுலேயும் தோல்வி அடைஞ்ச உடனே ஃபஸ்ட் இன்டர்வியூ செலக்ட் ஆகியுமே செகண்ட் இன்டர்வியூ கிடைக்கலையான்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. இப்போ இவனுக்கு அதுவும் மனசில் பாதிக்கவே இல்லை, சரி எது இருந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு மனப்பான்மை வந்துட்டு. அப்போ அந்த ஈஸியாக இருக்கிற மனப்பான்மை வரும்பொழுது என்ன ஆயிருந்துச்சு சொன்னால் அது எல்லாமே வந்து ஒரு பலம் இழந்து போயிடும், எல்லா உணர்ச்சிகளுமே பலம் இழந்து பலம் வளர்ந்துட்டுன்னு சொன்னாலே அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய செயல்களை நல்ல முறையில் செய்யலாம். அதனால் இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னா எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் பலத்தை கொடுத்தோம், பலத்தை கொடுக்காம விட்டுட்டோம்னு சொன்னாலே போதும், அதுவே அந்த இந்த உணர்ச்சிகளையும் தானாகவே சரி. அதனால் பயம் வருதான்னு சொல்லி நம்ம எடுக்க வேண்டாம், வந்தால் வந்துட்டு கூட்டணும் ஈஸியாக எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது பலம் வளர்ந்துப்போம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய செயலை நல்லா பண்ணலாம். ஐயா, பெரியவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்கும் போது அவர்கள் சரியாக கவனிக்கவில்லை எனில் நான் ஏதாவது
ஒரு தவறு செய்தேனா அல்லது அவர்கள் கவனிக்கும் போது நான் மரியாதை செய்யவில்லையா என மனசு சங்கடப்படுகிறது. அதாவது நாம் அதாவது நாம் வந்து என்னென்னு தெரிஞ்சோம்னா மரியாதை பண்ண வேண்டியது நம்முடைய கடமை பண்ணிடுறோம் அவ்வளோதான். அதனால வந்து நம்ம வந்து சங்கடப்பட வேண்டிய அவசியம் இது வந்து எல்லாமே இது ஒரு நமக்கு வந்து மனசில் ஒன்றா ஒரு நெருடலாக இருக்கலாம் இருந்தாலும் இருந்துட்டு மட்டும் விட்டுருங்க. அதை வந்து நம்ம எதையுமே வந்து ஏதோ ஒரு ரியாக்ஷன் வரும். நீங்கள் செய்கிற செயலுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வரலை நீங்கள் மரியாதை பண்ணணும் அவர் கவனிங்க அவர் வேறு ஏதோ சிந்தனையில் இருந்திருக்கலாம் வேறு ஏதோ கவனத்தில் இருந்திருக்கலாம். அதனால் அது நம்ம கவனிக்கலங்கிறதுனால நம்ம வந்து அது அவருடைய மிஸ்டேக் தானோடய நம்முடைய மிஸ்டேக் கிடையாது. நாம மரியாதை பண்ணிட்டோம் கவனிக்கலைன்னா அது அவருடைய மிஸ்டேக்குன்னு எடுத்துக்க வேண்டியது தான். அதனால் நம்முடைய மிஸ்டேக் இதில் ஒன்றுமே கிடையாது. அதனால் இது ஒன்றும் பெருசாக நான் எடுக்க வேண்டிய அவசியம். கேள்விகள் எல்லாம் முடிச்சுட்டாங்க. எல்லாருமே பாண்டிச்சேரியில் எல்லாருமே ஞானிகளாக தான் இருப்பீங்க போல தருது. அதனால் கேள்விகள் யாருக்கும் இல்லை அதிகமாக. சரி, அதனால் நாம் வந்து இந்த கூட்டத்தை இதோட நிறைவு பண்ணிடுவோம். இந்த பாண்டிச்சேரியிலேயே வேறு என்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கு அவங்க அறிவிப்பில் சொன்னாங்க. விருப்பப்பட்டவங்க நீங்கள் அங்கே கலந்துருங்க. வேறு யாராவது உங்களுக்கு இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிடுறதுக்கு தகுதியானவங்க யாராவது உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் தெரியுங்க. ஆ, சொல்லுங்கள்.